இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா 19:1-10 உள்ள இறைவசனங்கள். இயேசு சக்கேயுவை சந்தித்த நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவை காண சக்கேயு மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்ததால் அவரை காண காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொண்டார். இயேசு அவரை அண்ணாந்து பார்த்து, சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கூறியதும் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். ஆம், சக்கேயு இறங்கி வந்தது மரத்திலிருந்து மட்டுமல்ல, மாறாக தன் பாவ வாழ்க்கையை விட்டு ஆடம்பர வாழ்வை விட்டு இறங்கி வந்தார். இயேசுவின் சந்திப்பு சக்கேயுவுக்கு தன் நிலையை உணர வைத்தது. எனவேதான் ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சக்கேயு கூறுகிறார். மாற்றத்திற்கான முதல் படி தன் நிலையை அறிதலாகும். அடுத்தது தன் நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின் மாற்றத்தின் அடையாளங்கள் செயலில் வெளிப்பட வேண்டும். இந்த 3 நிலைகளும் சக்கேயு வாழ்வில் வெளிப்பட்டதை நாம் காண்கின்றோம். இயேசுவை கிணற்றடியில் சந்தித்த சமாரிய பெண் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது. மெசியாவை கண்டேன் என எல்லோருக்கும் இயேசுவை அறிவிக்கும் கருவியாக மாறினாள். தமஸ்கு செல்லும் வழியில் இயேசுவை சந்தித்த சவுல் பவுலாக மாறினார். மாற்றத்தின் வெளிப்பாடாக பல கடும் பயணங்களை மேற்கொண்டு இயேசுவை உலகிற்கு அறிவித்தார். இன்று நாள்தோறும் நற்கருணை வழியாக இயேசு நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். அவரின் சந்திப்பை நாம் உணர்கிறோமா? அவரின் சந்திப்பு நம்மில் தாக்கத்தை உருவாக்கி உள்ளதா? அதனால் நம் வாழ்வில் மாற்றம் உள்ளதா? மாற்றத்தின் அடையாளங்கள் செயலில் வெளிப்படுகிறதா? சற்று சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் உம்மை எம் இதய கண்களால் கண்டு கொள்ளவும் அதனால் எம் வாழ்வு மாற்றம் காணவும் அருள் தாரும். ஆமீன்.